Hi, welcome to Theory of Computation. In the video lecture, we will finite state machine construct pannradendra. Already, we have the finite state machine configuration. That is a finite state machine. Input string memory, output string memory. This is program memory plus the CPU. அவ்வளவுதான் இந்த finite state automatonல இருக்குது. செப்பரேட்டா நமக்கு வந்து random access memory மாதிரி temporary computationsக்கு எந்த memoryம் நமக்கு finite automatonல கிடையாது. இப்ப நம்ம convenienceக்காக இந்த finite state machine finite state acceptorஆ நம்ம consider பண்ணலாம். அதாவது output வந்து எனக்கு ஒரு stringஆ இல்லாம either accept அல்லனா reject அப்படின்ற ஒரு boolean output நமக்கு கிடைக்கும். இதுவும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இப்ப set membership functionல input and output ரெண்டையுமே நம்ம பாஸ் பண்ணிட்டு yes or no நம்ம அந்த algorithm execute பண்ணி நமக்கு கிடைச்ச outputம் ஆல்ரெடி நம்ம பாஸ் பண்ணியிருக்கிற அவுட்புட்டும் சேமா இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைன்னா நோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம அந்த அவுட்புட்டை வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் இருந்து ஒரு பூலியன் டைப்பாக நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் தான் நம்ம மெஷின் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ ஒரு லாங்குவேஜ் கன்சிடர் பண்ணலாம். எல்லன்னு ஒரு லாங்குவேஜ் எடுத்திருக்கோம். தீஸ் ஆர் ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரம் சிக்மா ஸ்டார். சிக்மா என்னது 0 or 1. இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா ஈச் ஸ்ட்ரிங் ஹாஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அந்த எல்லில் உள்ள ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கிற ஸ்ட்ரிங் பைனரி ஸ்ட்ரிங்ஸாக இருக்கும். ஸோ அப்போ அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? எல் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸஸ் சச் தட் எக்ஸ் ஹாஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் இட் பிலாங்ஸ் டு சிக்மா ஸ்டார். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங் பாருங்கள் 1 1 0 1 0. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 0 இருக்குது. ஸோ இட் இஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோ. ஸோ அதனால் இது வந்து இட் இஸ் அ மெம்பர் ஆஃப் எல். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் பாருங்கள் 2 0 அடுத்து 2 0 அடுத்து 2 0. ஸோ மொத்தம் 6 0ஸ் இருக்குது. 6 இஸ் அ ஈவன் நம்பர். ஸோ இதுவும் நமக்கு வந்து இட் இஸ் அ மெம்பர் ஆஃப் எல். இந்த ஸ்ட்ரிங்கில் பாருங்கள் 1 2 3 மூணு ஜீரோஸ் தான் இருக்குது. ஸோ இட் டஸ் நாட் பிலாங் டு எல். How about the string 1 1 1 1? இது வந்து does it belong to L or not? இப்போ நமக்கு என்ன இருக்கணும்? X வந்து even number of zeros இருக்கணும். இந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 0 number of zeros இருக்குது. 0 வந்து ஆடாக ஈவனான்றதை நம்ம டிசைட் பண்ணோம். 0 இஸ் அ ஈவன் நம்பர். ஸோ திஸ் ஆல்சோ இஸ் அ மெம்பர் ஆஃப் எல். ஸோ இந்த ப்ராப்ளமை நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி வந்து மெஷின் டிசைன் பண்ணுவோம்? ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னால் நம்ம இட் பிலாங்ஸ் டு த லாங்குவேஜ்னு சொல்லணும், இல்லைன்னா நோ சொல்லணும். இப்போ இதை நம்மகிட்ட கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? எப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம்? நம்ம இன்புட்டை வாங்கிட்டு அதில் இருக்கிற ஜீரோஸை ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் வந்து நமக்கு ஈவனாக இருந்ததுன்னா நம்ம எஸ் சொல்லுவோம், இல்லைனா நோ சொல்லுவோம். பட் இதில் நமக்கு யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம ரியலாகவே கவுண்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோமா, அல்லனா நமக்கு வந்து ஜஸ்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மட்டும் நம்ம என்ஷோர் பண்ணால் போதுமாங்கிறது க்வெஸ்சன். அதாவது நம் எனக்கு வந்து 6 0ஸ் இருந்தாலும், இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற மாதிரி 6 0 இருந்தாலும் இது மெம்பர்னு எஸ்ன்னு கொடுக்க போகிறோம், இல்லை 2 2 0 இருந்தாலும் நான் எஸ்ன்னு கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த 6 2 இதெல்லாம் எனக்கு மேட்டர் கிடையாது. எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஜீரோ ஈவனாக இருக்குது, அது மட்டும்தான் மேட்டர். ஸோ அப்போ நமக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இது எனக்கு 1 பார்க்குறப்ப எனக்கு 1 கவுண்ட் நான் எனக்கு 1 பற்றி நான் பாதரே பண்ணல. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே வந்துடலாம். 1 இருந்ததுன்னா எனக்கு எந்த ப்ராசஸிங்கும் தேவையில்லை. ஃபஸ்ட்டு 0 பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? இப்போ எனக்கு 1 0 பார்த்துட்டேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கிற ஸ்ட்ரிங்காக இது வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். 1 1 0 அப்படின்னு மட்டும் நம்ம சப்ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணோம்னா இது வந்து ஒரு ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்காக.
அதே இது அடுத்து ஒன் வரப்ப எனக்கு எந்த ப்ராசஸிங்கும் பண்ண வேண்டாம். பட் அடுத்த ஜீரோவை பார்த்த உடனே நமக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம், இப்போ எனக்கு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து ஈவன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதை முடிக்கிறப்ப நான் வந்து சொல்லிடலாம், இது வந்து இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நமக்கு வேணும். அப்போ நான் எஸ்ன்னு சொல்லிடலாம். அப்போ இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப எனக்கு கவுண்ட்டு எனக்கு தேவை இருக்காது. இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை பாருங்கள், இப்போ ஒன்னை நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறதே இல்லை. ஃபஸ்ட்டு ஜீரோ பார்த்தோன்னே நம்ம ஆட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம். அடுத்த இதை பார்த்தோன்னே ஓகே, இப்போ நம்ம வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்லேருந்து நான் இன்னொரு ஜீரோவை பார்த்தேன் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் என் மைண்டில் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். அடுத்து வர்றப்ப நான் இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பார்த்துருந்தேன், அடுத்த ஜீரோவை பார்க்குறப்ப எனக்கு ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்லேருந்து இன்னொரு ஜீரோவை பார்க்குறப்ப மறுபடியும் நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். அப்புறம் இந்த ஒன்ஸ் எல்லாம் நம்ம விட்டுருவோம், மறுபடியும் வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், மறுபடியும் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஸோ இந்த ப்ரின்சிப்பிளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு கவுண்ட்டை நம்ம ஞாபகம் வைக்க வேண்டாம். ரெண்டே ரெண்டு விஷயம்தான், நான் இப்போ ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பார்த்துருக்கேனா இல்லைனா ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பார்த்துருக்கேனா, இதை மட்டும் நம்ம வச்சா நமக்கு வந்து கம்ப்யூட்டேஷன் வந்து சிம்பிளாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபைனட் ஸ்டேட் மெஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்ப சில திங்ஸை நம்ம மைண்டில் வைக்கணும், அது என்னலான்றதை பார்க்கலாம். எப்போவுமே இன்புட்டை வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட்டை நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஒரு இன்புட் சிம்பிளை தான் அட் அ டைம் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். என்னோட இன்புட்டை நான் வந்து ஸ்கேன் பண்ணி முடித்த உடனே நமக்கு ஆன்சரும் ரெடியாக இருக்கணும். இப்போ ஒவ்வொரு இன்புட்டை நம்ம ரீட் பண்ணி முடித்த உடனேமே நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு நம்ம போயிட்டோமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இன்புட் வந்துட்டே இருக்குது, இது ஒரு சீரியல் இன்புட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ ஒன்றா வந்துட்டே இருக்கு, அந்த ஒன்றா வர வர நம்ம பார்த்துட்டே இருக்கோம். மேபி இன்புட் இதோட ஸ்டாப் ஆகலாம் இல்லைனா இதோட ஸ்டாப் ஆகலாம், நமக்கு இன்னும் ப்ரொசீட் ஆகுதான்றது தெரியாது. அட் அ டைம் எனக்கு ஒரு சிம்பிள் இன்புட் வந்துட்டே இருக்கும், எப்போ வேணால் ஸ்டாப் ஆகலாம். ஸோ நம்மளோட டிசைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அட் எனி டைம் என்னோட இன்புட் வந்து ஸ்டாப் ஆகலாம். ஸோ இப்போ பார்த்த இன்புட் ஸ்ட்ரிங் தான் லாஸ்ட்டு இன்புட்டாகவும் இருக்கலாம். அப்போ எவ்ரி இன்புட்டுக்கு அப்புறமே என்னோட டெசிஷனை நான் ரெடியாக வச்சுருக்கணும். அது எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்னா நம்ம டெசிஷனை டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரின்சிப்பிள்ஸை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம டிசைன் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் நமக்கு வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸை நம்ம கண்டுபிடிக்கிறதா இருந்தோம், அதில் நம்மளோட ஸ்டேட் ஆஃப் த மைண்டு வந்து ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஆசிலேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது நான் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸில் இருக்கலாம் இல்லைனா ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸில் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்டேட்டாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் வந்து இந்த மாதிரி சர்க்கிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கலாம் இல்லைனா ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கலாம். ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கிறப்ப எனக்கு ஜீரோன்னு ஒரு இன்புட்டு வந்தது அப்படின்னா என்னோடய டெசிஷன் வந்து என்னோடய மைண்டோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்லேருந்து ஒரு ஜீரோ பார்த்தேன்னா அப்போ எனக்கு ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அதே மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு நம்ம மைண்டு இருக்கிறப்ப நம்ம ஒரு ஜீரோ இன்புட்டை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட் ஆஃப் த மைண்டு வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்றது சேஞ்ச் ஆகிடும். இப்போ அதே இது வந்து இன்புட் ஒன் வருது, நான் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸுங்கிற ஸ்டேட்டில் இருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஏதாவது இன்புட் ஒன் வருது அப்படின்னா என்னோட டெசிஷன் வந்து மாறப்போகிறது இல்லை, ஏன்னா ஒன் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸை அஃபெக்ட் பண்ண போகிறதுல, அதனால் என்னோட ஸ்டேட் ஆஃப் த மைண்டு சேம் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதே ஸ்டேட்டில் தான் ரிமெயின் ஆகும். அதே மாதிரி ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு நம்ம இது பண்ணுறப்ப நமக்கு இன்புட் ஒன் வந்தது அப்படின்னா நம்ம வந்து சேம் ஸ்டேட்டில் தான் இருப்போம். இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்டேட்டில் இருந்தோம், ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிற உள்ள இன்ஃபர்மேஷனெல்லாம் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு இந்த ஆக்ஸ் வழியாக. இதை டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்டில் நான் எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது இருக்குது இல்லையா, நான் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுமா இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுமா. இப்போ நம்ம வந்து அதுக்கு ஒரு இன்புட் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இன்புட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நான் இந்த பொசிஷனில் இருக்கிறேன், நான் இன்னும் இன்புட் எதுவுமே பார்க்கல.
input எதுவுமே பார்க்கல அப்படினா என்ன அர்த்தம் எத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இதுல இருக்கு ஜீரோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இல்லையா இப்ப ஜீரோ இஸ் a even number இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்ப even number of zeros தா ஸ்டார்டிங்ல என்னோட டிசிஷனா இருக்கு நான் எதுவுமே இன்புட் பார்க்கிறதுக்கு முன்னாடி the number of zeros is zero so zero is a even number அப்ப என்னோட மெஷின் வந்து இது இதில் இந்த ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இடத்துல மெஷின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா ஃபைனட் ஸ்டேட் மெஷின் அப்படி தான் நம்ம சொல்லியிருக்கோம் மெஷின்கிறது வந்து இது வந்து லைக் அ ஹார்ட்வேர் மெஷின் மாதிரி கிடையாது லைக் அ லேத் மெஷின் அல்லனா ஒரு ட்ரில்லிங் மெஷின் அது மாதிரி நமக்கு கிடையாது பட் இது வந்து மெக்கானிஸ்டிக்கலி நம்ம பண்ணுறதுனால ஏ இது ஒன் வந்ததுன்னா இங்கேயே திருப்பி போனோம் இல்லைனா ஜீரோ வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கலாக நம்ம பண்ணுறதுனால இது பெரு மெஷின் அதர்வைஸ் இட்ஸ் அ சாஃப்ட்வேர் தான் ஸோ அப்போ நான் டு ஸ்டார்ட் வித் இந்த ஸ்டேட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேட்டை வந்து நம்ம ஆரோ கம்மிங் ஃப்ரம் நோவர் அதாவது இதுதான் ஸ்டார்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆரோவை யூஸ் பண்ணணும் இப்போ இன்புட்டை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டெசிஷன் எப்படி இருக்கணும் நான் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸில் இருந்தேன் அப்படின்னா இந்த ஸ்டேட்டில் இருப்பேன் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருந்தேன்னா இந்த ஸ்டேட்டில் இருப்பேன் எப்போ நமக்கு எஸ் சொல்லணும் எப்போ நோ சொல்லணும் இந்த ஸ்டேட்டில் இருந்தேன்னா நமக்கு எஸ் சொல்லணும் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸில் இருந்தேன்னா ஸோ இதை வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் அட் தி எண்ட் ஆஃப் த இன்புட் நான் இன்புட்டை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டேட்டில் இருந்தேன் அப்படின்னா எனக்கு எஸ் சொல்லணும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த டபுள் சர்க்கிள் யூஸ் பண்ணுவோம் இது வந்து ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது நான் ஃபைனல் ஸ்டேட் இப்போ இந்த மெஷினை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம் இது வந்து இந்த இன்புட்டுக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் இங்கே இருப்பேன் என்னோடய இதுதான் இன்புட் பாயிண்டர்னு வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல நான் இருக்கிறேன் இப்போ இங்கே இருக்கிறப்ப வந்து என்னோடய டெசிஷன் என்ன எந்த இன்புட்டுமே பார்க்காதப்ப நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா இதுதான் என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேட்டு ஸோ இந்த ஸ்டேட்டில் இருக்கேன் இப்போ நம்மளோட இன்புட் வந்து ஒன்று இப்போ ஒன் கொடுக்குறப்ப இந்த ஸ்டேட்லேருந்து நம்ம எங்கே போகிறோம் சேம் ஸ்டேட்டுக்கு தான் ட்ரான்சிட் ஆகிறோம் ஸோ இதே ஸ்டேட்டில் தான் நம்ம அடுத்து ரிமைன் பண்ண போகிறோம் இப்போ அடுத்த ஒன் வர்றப்பையும் நான் இதே ஸ்டேட்லேருந்து மறுபடியும் இங்கேயே தான் வரப்போகிறேன் அடுத்து நமக்கு ஜீரோ வர்றப்ப நான் இந்த ஸ்டேட்டில் ஆல்ரெடி இருந்தேன் இப்போ இங்கேருந்து நான் ஜீரோ இன்புட் வந்ததுனால என்னோடய டெசிஷன் வந்து இப்போ ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டேன் அடுத்து வந்து நமக்கு ஒன் வர்றப்ப நான் என்னோடய டெசிஷன் மாற போகிறதில்ல ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸே தான் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த ஜீரோ வர்றப்ப நம்ம இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவோம் ஏன்னா இப்போ நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸை நம்ம பார்த்தாச்சு ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இன்புட் இல்லை டெர்மினேட் ஆயிடுச்சு இன்புட்டை நான் எங்கே இருக்கேன் கடைசியாக இந்த ஸ்டேட்டில் இருக்கேன் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கேன் இது வந்து ஃபைனல் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எஸ்ன்னு நம்ம சொல்ல போகிறோம் இப்போ இதே இது இன்புட்டை இதில் இன்னொரு ஜீரோ வந்துருந்ததுன்னா இங்கே மறுபடியும் ட்ரான்சிட் ஆகி வந்திருப்போம் ஸோ இதில் இருந்தோம் முடிக்கிறப்ப அப்படின்னா நம்ம நோன்னு சொல்லி சொல்ல போகிறோம் இப்படி தான் ஃபைனட் ஸ்டேட் ஆட்டோமேட்டாக வந்து ஆப்ரேட் பண்ணோம் இப்போ நம்ம வந்து ஃபார்மலாக ஃபைனட் ஸ்டேட் மெஷினை டிஃபைன் பண்ணுவோம் இப்போ எம்ங்கிறது தான் என்னோடய ஃபைனட் ஸ்டேட் மெஷின் அதற்கு வந்து அஞ்சு காம்பனண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து க்யூ திஸ் ஃபைனட் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து ரெண்டு ஸ்டேட் இருக்குது இப்போ நம்ம யூஸ்வலாக டிசைன் பண்ணுறப்ப வந்து நமக்கு ஈவன் நம்பர் இதை மாதிரி நம்ம ரிட்டன்னாக எழுதியிருக்க மாட்டோம் நம்ம வந்து வில் கிவ் நேம் டு த ஸ்டேட்ஸ் க்யூ ஒன் க்யூ டூ அதை மாதிரி நம்ம ஸ்டேட்ஸுக்கு வந்து நேம் கொடுத்துருப்போம் அந்த டெர்மினாலஜி படி க்யூ நாட் க்யூ ஒன் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு ஸ்டேட்டையும் தான் இந்த க்யூங்கிறது மெம்பராக வச்சுருக்கோம் அடுத்து வந்து ஆல்ஃபபெட் த ஃபைனட் செட் ஆஃப் சிம்பிள்ஸ் அதாவது இன்புட்டில் என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் அக்கர் ஆகும் அப்படிங்கிறது தான் இதை டிசைட் பண்ணுறது அதை வந்து இந்த ட்ரான்சிஷனோட அந்த எட்ஜஸில் நம்ம வந்து சொல்லியிருப்போம் அதாவது என்ன இன்புட்டுக்கு இந்த ட்ரான்சிஷன் நடக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ இது வந்து ஆல்ஃபபெட் செட் ஃபைனட் செட் அகெயின் இது வந்து டெல்டா வந்து ட்ரான்சிஷன் ஃபங்க்ஷன் இந்த ஒவ்வொரு ஆர்க்குமே ஒவ்வொரு ட்ரான்சிஷன் அதாவது இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் பாருங்கள் டெல்டா
க்யூ நாட்டில் இருந்து நான் இப்போ கரண்ட் ஸ்டேட்டை நான் க்யூ நாட்டில் இருக்கிறேன், எனக்கு இன்புட் ஒன் வருது. அப்போ க்யூ நாட் கமா ஒன், டெல்டா ஆஃப் க்யூ நாட் கமா ஒன் வந்து எங்கே போகிறேன், பேக் டு நான் க்யூ நாட்டை தான் போகிறேன். ஸோ இது வந்து ஈக்குவல் டு க்யூ நாட்னு கொடுப்போம். அதே இது இந்த டிரான்சிஷன் பாருங்கள், இந்த ஆர்க்கை பாருங்கள், டெல்டா ஆஃப் க்யூ நாட், நான் க்யூ நாட்லேருந்து ஆரிஜினேட் ஆகிறேன், என்ன இன்புட்டுக்கு டிரான்ஸிட் பண்ணுறேன், ஜீரோக்கு, எங்கே போகிறேன், க்யூ ஒன்க்கு போகிறேன். ஸோ இதுதான் இந்த டிரான்சிஷன். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு ஆர்க்குக்குமே நம்ம வந்து அந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷனை நம்ம எழுதலாம். ஸோ இன் ஜென்ரல் டெல்டா வந்து இஸ் அ ஃபங்க்ஷன், டொமைன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கார்டீஷியன் ப்ராடக்ட் ஃப்ரம் க்யூ அண்ட் சிக்மா, ரேஞ்ச் வந்து க்யூ. அதாவது ஒரு ஒரு ஸ்டேட்டில் ஸ்டேட்டுக்கும் இன்புட் சிம்பிளுக்கும் உள்ள கார்டீஷியன் ப்ராடக்ட்டை எல்லா காம்பினேஷனுக்கும் போட்டிருப்போம், அதனால தான் கார்டீஷியன் ப்ராடக்ட்டை. எங்கே மேப் ஆகுது, மறுபடியும் ஒரு ஸ்டேட்டுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ இது வந்து க்யூ கிராஸ் சிக்மா டு க்யூக்கு மேப் ஆகிருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்திங்க இது வந்து டெல்டா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிற உள்ள இன்ஃபர்மேஷன், அது வந்து க்யூ நாட் தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டு. எனி மெஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்டேட்டு தான் இருக்கும், நான் வந்து மல்டிபிள் ஸ்டார்ட் ஸ்டேட்டு இருக்காது, ஒரு சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்டேட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் மெம்பர். அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸு, இது வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கணும். நம்ம எக்ஸாம்பிளில் வந்து ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டேட்டு தான் இருக்குது, அதுவும் க்யூ நாட்டு. பட் ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டேட் தான் இருக்கணும்னு இல்லை, மோர் தேன் ஒன் ஃபைனல் ஸ்டேட் இருக்கலாம். அதனால் இது வந்து ஒரு ஃபைனட் செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் அல்லைன்னா அக்செப்டிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபைவ் காம்பனன்ட்ஸ் டுகெதர் தான் நம்மளோட மெஷினை டிஸ்கிரைப் பண்ணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இது நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளோட எக்ஸ்டென்ஷன் தான். இப்போ எல் இஸ் அ செட் ஆஃப் எக்ஸஸ் தட் பிலாங்ஸ் டு சிக்மா ஸ்டார், சிக்மா வந்து 0 and 1, அண்ட் சச் தட் எக்ஸ் ஹேஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ், ரெண்டுமே இருக்குது. அப்போ நம்ம நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும்னு பாருங்கள். இப்போ வெறுமனே ஜீரோஸ் மட்டும் கன்சிடர் பண்ணப்ப எனக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னு. இப்போ அடிஷனாக நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸா இல்லையா அப்படின்னும் நம்ம கணக்கு வச்சுக்கணும். அப்போ எப்படி வைக்கலாம், ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸை, ஈவன் ஜீரோஸ் ஆட் ஒன்ஸு, ஆட் ஜீரோஸ் ஈவன் ஒன்ஸ், ஆட் ஜீரோஸ் அண்ட் ஆட் ஒன்ஸ், இதை மாதிரி நாலு காம்பினேஷன் நமக்கு வரும். ஸோ அந்த ஸ்டேட்ஸை வந்து நம்ம க்யூ நாட், க்யூ ஒன், க்யூ டூ, க்யூ த்ரீ அப்படின்னு ரெஸ்பெக்டிவாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணால், இப்போ க்யூ நாட் வந்து என்னது, நான் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸில் இருக்கேன். ஸோ இப்போ இதிலிருந்து எனக்கு ஒரு ஒன் வந்தது அப்படின்னா, க்யூ நாட்டில் இருந்து எனக்கு ஒரு ஒன் வந்தது அப்படின்னா எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஒன்ஸோட டெசிஷன் வந்து மாறும் இல்லையா. அப்போ ஈவன் ஜீரோஸ் ஆட் ஒன்ஸுக்கு போனோம், விச் இஸ் க்யூ ஒன். ஸோ அதுதான் இந்த டிரான்சிஷன். இப்போ ஈவன் ஜீரோஸ் அண்ட் ஆட் ஒன்ஸில் இருந்து மறுபடியும் எனக்கு ஒரு ஒன் வந்தது அப்படின்னா எனக்கு ஈவன் ஜீரோஸ், ஏன்னா ஜீரோவை நம்ம டச் பண்ணலாம், ஒன் தான் வருது. ஸோ ஈவன் ஜீரோஸ் அண்ட் ஈவன் ஒன்ஸ் ஆயிரும், மறுபடியும் பேக் டு க்யூ க்யூ நாட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அதுதான் இந்த டிரான்சிஷன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா க்யூ நாட்டில் இருந்து ஜீரோ வருது அப்படின்னா நம்ம ஜீரோவோட, அதாவது இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்லேருந்து ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்க்கு மாறுறோம், ஒன்ஸ் வந்து ஈவனாகவே இருக்குது. அப்போ நமக்கு ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ், விச் இஸ் க்யூ டூ. அது இந்த டிரான்சிஷன். க்யூ டூலேருந்து ஜீரோ வந்தது அப்படின்னா நமக்கு வந்து இது ஈவன் ஜீரோ ஆகிடும், மறுபடியும் நம்ம பேக் டு க்யூ நாட்டுக்கு போயிடுவோம். ஸோ அது இந்த டிரான்சிஷனாக வரும். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே, இப்போ க்யூ ஒன்ல இருந்து க்யூ ஒன் வந்து என்ன, ஈவன் ஜீரோ அண்ட் ஆட் ஒன். ஸோ இதில் இருந்து நமக்கு இன்னொரு ஜீரோ இன்புட் வருது, நமக்கு என்ன ஆகும், ஈவன் ஜீரோவிலேருந்து இன்னொரு ஜீரோ வருதுன்னா ஆட் ஜீரோவாகிடும், ஆட் ஒன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அப்போ ஆட் ஜீரோ ஆட் ஒன்ஸுக்கு நம்ம போனோம், விச் இஸ் க்யூ த்ரீ. ஸோ அது இந்த டிரான்சிஷன். க்யூ த்ரீயில் வந்து ஆட் ஜீரோஸ் ஆட் ஒன்ஸ் இருக்குது, மறுபடியும் ஒரு ஜீரோ வந்தது இன்புட் அப்படின்னா எனக்கு வந்து ஈவன் ஜீரோஸ் ஆட் ஒன்ஸுக்கு போனோம், அது வந்து க்யூ ஒன். ஸோ பேக் டு க்யூ ஒன் போயிடுவோம். அதேமாரி க்யூ டூவில் இருந்து உங்களுக்கு ஒன் இன்புட் வந்தது அப்படின்னா
even ones and odd zeros. மறுபடியும் ஒரு 1 வந்தது அப்படின்னா ஆட் ஒன்ஸுக்கு போயிடுவோம், ஆட் ஜீரோஸ் ஆட் ஒன்ஸ். ஸோ கியூ த்ரீக்கு போயிடுவோம். மறுபடியும் கியூ த்ரீலேருந்து இன்னொரு 1 வந்தது அப்படின்னா ஆட் ஒன்ஸ்லேருந்து ஈவன் ஒன்ஸுக்கு போயிடுவோம், ஜீரோஸ் ஆடாகவே இருக்கும். ஸோ பேக் டு கியூ டூ போயிடுவோம். ஸோ இப்படி தான் இந்த மெஷின் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம டிரான்சிஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டோம், பட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அகெயின் நம்ம முதலே கன்சிடர் பண்ணணும். ஒன்றுமே நம்ம பார்க்கலை, இன்புட்டில் இன்னும் எதுவுமே பார்க்கலை அப்படின்னா நமக்கு எத்தனை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஜீரோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஜீரோ வந்து ரெண்டுமே ஜீரோ தான் பார்த்துருக்கோம். அப்போ ஜீரோ இஸ் அ ஈவன் நம்பர். ஸோ அப்போ வந்து க்யூ நாட் தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட்டாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃபைனலாக எங்கே முடிக்கணும், நம்மளோட ஸ்ட்ரிங்கில் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கணும். ஸோ அது என்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா க்யூ நாட்டு. ஸோ க்யூ நாட் தான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்டாக வரும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பாருங்கள். என்னோடய எம்க்கு ஃபைவ் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து க்யூ, த ஃபைனட் செட் ஆஃப் ஸ்டேட்ஸை. இதில் பார்த்தீங்கன்னா க்யூ நாட், க்யூ ஒன், க்யூ டூ, க்யூ த்ரீ, ஃபோர் ஸ்டேட்ஸ் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு காம்பனன்ட். செகண்ட் காம்பனண்ட் வந்து சிக்மா, அது வந்து ஃபைனைட் செட் ஆஃப் சிம்பிள்ஸ். நம்ம எடுத்துருக்கிறது பைனரி ஸ்ட்ரிங், ஸோ ஜீரோ அண்ட் ஒன் இருக்கும். டெல்டா வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். இந்த டெல்டாவை வந்து நம்ம தனித்தனியாக இப்படி எழுதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இப்படி ஒரு டேபிளாக கொடுத்துடலாம். அதாவது க்யூ நாட்லேருந்து ஜீரோ இன்புட் வந்தது அப்படின்னா க்யூ டூக்கு போகிறேன். பாருங்கள், க்யூ நாட்லேருந்து ஜீரோ இன்புட் வந்தது அப்படின்னா நம்ம க்யூ டூக்கு போகிறோம். அதே மாதிரி க்யூ நாட்லேருந்து ஒன் இன்புட் வந்ததுன்னா க்யூ ஒன்க்கு போகிறோம். க்யூ நாட்லேருந்து ஒன் இன்புட் வந்தது அப்படின்னா நம்ம க்யூ ஒன்க்கு போகிறோம். ஸோ இந்த டிரான்சிஷனை வந்து இதை மாதிரி டேபிளாகவும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அதுதான் நம்மளோட டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். எந்த ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம், க்யூ நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ஒரே ஒரு ஸ்டேட்டு தான், விச் இஸ் க்யூ நாட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த லாங்குவேஜை பாருங்கள். இந்த லாங்குவேஜில் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்குது, ஏபிபிஏ. அப்போ இதோட சிம்பிள் செட் எப்படி இருக்குது, ஏபி ரெண்டு சிம்பிள் இருக்குது, அந்த சிம்பிள்ஸ் வந்து ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து எல்லாமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா. ஸோ நம்ம அதை க்யூ நாட்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து எனக்கு க்யூ நாட்டில் இருந்து எனக்கு ரெண்டு சிம்பிள் வரலாம், ஏ வரலாம் இல்லைனா பி வரலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஏ வந்தது அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், இதிலிருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடலாம். ஏன்னா நமக்கு ஏ வந்து இன்புட்டில் இருக்கிற ஒரு வேலிட் சிம்பிள். அதாவது ஏபி ரெண்டுமே வேலிட் சிம்பிள்ஸ்னாலும் நம்ம ட்ராக் பண்ணிகிட்ருக்கிற இன்புட் வந்து ஏல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நமக்கு வந்து இதிலேருந்து அப்போ நான் ஆல்ரெடி இந்த ஏவை பார்த்துட்டேன் அப்படின்றதுனால நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறோம். இப்போ க்யூ ஒனில் இருந்து அடுத்த சிம்பிள் எனக்கு இன்ட்ரெஸ்டட் சிம்பிள் என்னது, பி. ஸோ அடுத்த சிம்பிள் பி வந்தது அப்படின்னா ஓகே, நான் அப்போ ஏபி கண்டினியூஸாக பார்த்தாச்சின்னு அர்த்தம். ஸோ அடுத்த ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடலாம், க்யூ டூ. அது இப்போ க்யூ டூவில் இருந்து மறுபடியும் ஒரு பியை பார்த்தேன்னா எனக்கு மூணு சிம்பிளையும் நம்ம பார்த்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ க்யூ டூவிலேருந்து பியை பார்த்தோன்னா நம்ம க்யூ த்ரீக்கு போகிறோம். ஏன்னா கண்டினியூஸாக ஏபிபி அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. மறுபடியும் க்யூ த்ரீலேருந்து மறுபடியும் ஒரு ஏவை பார்த்தேன் அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம பார்த்துட்டோம்னு அர்த்தம். ஸோ ஏபிபிஏ அப்படிங்கிறத பார்த்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதர் டிரான்சிஷனெல்லாம் டிசைட் பண்ணல, பட் இங்கேருந்து நம்ம இங்கே போயிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து க்யூ ஃபோர் தான் ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கணும். ஏன்னா ஏபிபிஏவை நம்ம பார்த்தாச்சு. இப்போ க்யூ ஜீரோவில் இருந்து ஏக்கு பதிலாக பி வந்ததுன்னா என்ன செய்யணும், பியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஸ்ட்ரிங் எதுவுமே இல்லை இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு வந்து தனியாக வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம போகணும். ஸோ க்யூ ஃபோர் ஃபைனல் ஸ்டேட்டுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஏபிபிஏ அதை நம்ம க்யூ நாட்லேருந்து க்யூ ஃபோரை ரீச் பண்ணுறப்ப நம்ம கண்டினியூஸாக இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம பார்த்துட்டோம். ஸோ க்யூ ஃபோரில் க்யூ லேண்ட் ஆனோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இப்போ க்யூ நாட்டில் இருந்து நமக்கு பீனு ஒரு சிம்பிள் ஸ்டார்டிங்கில் பீனு வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா எனக்கு பியில் ஸ்டார்ட் ஆகிற எந்த ஸ்ட்ரிங்கும் இந்த லாங்குவேஜில் இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறோம். இப்போ
அது வந்து Q5 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு Q0லேருந்து ஏ பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்துடுவோம், Q1க்கு வந்துடுவோம். Q1ல வந்துட்டு எனக்கு பி வர்றதுக்கு பதிலாக ஏ வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்னோடய இன்புட் வந்து கண்டினியூஸாக ஏஏ அப்படின்னு வருது. அப்படி பார்க்குறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து பிரேக் ஆகிடுச்சு இல்லையா. எனக்கு ஏக்கு அப்புறம் பி தான் வரணும், அப்படி ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிடணும், மறுபடியும் இதை வந்து நான் Q5 அப்படின்னு சொல்லி போயிடலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏபிபிஏ அப்படி தான் வேணும். இந்த சீக்வன்ஸை வயலேட் பண்ணுற எல்லா இன்புட்டையும் நான் Q5க்கு டைரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ Q5க்கு போனதுக்கப்புறம் எனக்கு இன்புட் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? எனிவே Q5க்கு போயிட்டோன்னா எனக்கு வந்து அந்த இன்புட் எதுவுமே வேலிட் இன்புட் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு எனக்கு இன்புட் ஏபி எது வந்தாலும் நம்ம Q5லையே நம்ம சுற்றிட்டே இருந்தால் போதும். ஏன்னா அது Q5 வந்து இட் இஸ் நாட் அ ஃபைனல் ஸ்டேட். அப்போ ஒரு ராங் இன்புட் வந்த உடனேயே நம்ம வந்து இதை ராங் நம்ம டெசிஷனுக்கு ரெடி ஆகிடலாம். ஸோ Q5ல இருந்து நமக்கு இன்புட் ஏபி எது வந்தாலும் Q5லையே தான் நம்ம சுற்றிட்டே இருப்போம். ஸோ இதுதான் இந்த லாங்குவேஜோட ஃபைனட் ஸ்டேட் மெஷின். இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெர்மினாலஜி பார்ப்போம். நம்ம வந்து டெல்டா வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதை வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் இது வந்து எதுக்கு டிஃபைன் ஆகிருந்தது? க்யூ கிராஸ் சிக்மா டூ க்யூக்கு டிஃபைன் ஆகிருந்தது இல்லையா. ஸோ அதில் சிக்மாங்கிறது வந்து இட் இஸ் அ இன்புட் சிம்பல், ஒரு இன்புட் சிம்பலை மீன் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஏன்னா இதை லேட்டர் நம்ம வந்து டெஃபினிஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு இண்டக்டிவ் டெஃபினிஷன், அதாவது ரிகர்சிவ் டெஃபினிஷன். பேசிஸ் பாருங்கள், டெல்டா கேப், அதாவது நம்ம எக்ஸ்டெண்டட் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். டெல்டா கேப் வென் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் சம் செட் க்யூ, சம் ஸ்டேட் க்யூ and accept a null string. அப்படின்னா என்ன? நான் நல் ஸ்ட்ரிங்னா நோ இன்புட் சிம்பிள்ஸ் இல்லையா. அப்போ அதே ஸ்டேட்டில் தான் இருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து க்யூ. இது வந்து பேசிஸ். இப்போ இண்டக்டிவ் ஸ்டெப்பை பாருங்கள். நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ரிங் வந்து டபிள்யூ. டபிள்யூ வந்து நம்ம எக்ஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ் வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஏ, ஏ வந்து சஃபிக்ஸ் ஆஃப் எக்ஸ், இதை மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கிறோம். X is a string from sigma star and A is a symbol. A belongs to sigma. இது வந்து ஒரு சிங்கிள் சிம்பிள், இது வந்து ஸ்ட்ரிங், சரியா? ஸோ இப்போ டெல்டா கேப் ஆஃப் க்யூ கமா டபிள்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது க்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், டபிள்யூவை அக்செப்ட் பண்ணுறப்ப எந்த ஸ்டேட்டில் நம்ம எண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த டெல்டா கேப் வந்து நமக்கு கொடுக்க போகுது. ஸோ அந்த டெல்டா கேப்பை வந்து என்ன எழுதலாம்? இந்த டபிள்யூவை வந்து நான் எக்ஸ்ஏ அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ்ஏவை நம்ம எப்படி எழுதுனா, இப்போ டெல்டா கேப் ஆஃப் எக்ஸ்ஏ, இதில் நமக்கு ஒரு ஸ்டேட்டில் நம்ம கடைசியாக எண்ட் ஆகும். அந்த ஸ்டேட்டில் இருந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் நம்ம ஏக்கு, அந்த ஸ்டேட்லேருந்து ஏ இன்புட்டாக வர்றப்ப எந்த ஸ்டேட்டுக்கு போகிறோங்கிற டிரான்சிஷன் ஃபங்க்ஷனை நம்ம அப்ளை பண்ணால் போதும். நமக்கு ஆல்ரெடி டெல்டாங்கிறது என்னன்றது தெரியும் இல்லையா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்யூட் பண்ணலாம். ஸோ இன் ஜென்ரல் அப்போ நம்ம டெல்டா கேப் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் ஆகிருக்கு? இட் இஸ் ஃப்ரம் க்யூ க்ராஸ் சிக்மா ஸ்டார். டெல்டா வந்து சிக்மாவுக்கு டிஃபைன் ஆகிருக்கும், இது வந்து க்யூ க்ராஸ் சிக்மா ஸ்டார் ஸ்ட்ரிங்கு டூ க்யூ. எங்கே மேப் பண்ணுறோம்? க்யூக்கே தான் மேப் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஏபிபிஏ அப்படின்னு அக்செப்ட் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணுற மெஷினு. இப்போ நான் இதில் இருந்து டெல்டா கேப் ஆஃப் Q0, Q0ல ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏபிங்கிற ஸ்ட்ரிங்கை நான் வந்து ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா எந்த இடத்துல நம்ம வந்து லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதலாம்? இதை இது வந்து லைக் எக்ஸ்ஏ அது மாதிரி இது பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து ஏ, ஏ வந்து பி, அதாவது இந்த சிம்பிள் ஏங்கிறது வந்து இந்த இடத்துல பியாக இருக்குது, சரிதானா? அப்போ டெல்டா கேப் ஆஃப் Q0 கமா ஏ, அதாவது இந்த இதை அப்படி இங்கே எழுதுகிறோம் சரியா. இது வந்து டெல்டா ஆஃப் இந்த இது இந்த ஸ்டேட் எதில் ரிசல்ட் ஆகுமோ அதுக்கு நம்ம டெல்டா வந்து பிக்கு அப்ளை பண்ணோம். அப்போ மறுபடியும் இந்த இதை நான் ஸ்பிளிட் பண்ணி எப்படி எழுதலாம்? இது வந்து டெல்டா கேப் ஆஃப் Q0 கமா என் அல் ஸ்ட்ரிங் டு விச் ஐ வாண்டட் டு அப்ளை டெல்டா.
அப்போ இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு பேசிஸ்ல இருந்து இது என்னன்னு தெரியும். நான் க்யூ நாட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நல் ஸ்ட்ரிங்கை நான் இன்புட்டாக வாங்கினேன் அப்படின்னா க்யூ நாட்லேயே தான் இருப்பேன் இல்லையா. அப்போ க்யூ நாட்ல இருந்து நான் ஏவை அக்செப்ட் பண்ணேன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அதுதான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன். இப்போ டெல்டா கேப் ஆஃப் க்யூ நாட் கமா எப்சிலான் வந்து என்ன, நமக்கு எந்த ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே ஸ்டேட்டில் தான் இது பண்ணுவோம். ஸோ க்யூ நாட்டில் ஸ்டார்ட் பண்ணேன்னா க்யூ நாட்டே தான் வரும். ஸோ டெல்டா ஆஃப் க்யூ நாட் கமா ஏ என்னன்றதை பார்க்கணும். இப்போ டெல்டா ஆஃப் க்யூ நாட் கமா ஏ என்ன, க்யூ நாட்டில் ஆரம்பித்து ஏவை இன்புட்டாக அக்செப்ட் பண்ணோன்னா எங்கே போகிறோம், க்யூ ஒன்னுக்கு போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து க்யூ ஒன்னாக ரெடியூஸ் ஆயிரும். டெல்டா ஆஃப் க்யூ ஒன் கமா பி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்யூ ஒன்லேருந்து எனக்கு பி இன்புட் வந்ததுன்னா நம்ம க்யூ டூ போகிறோம். ஸோ இது நம்ம க்யூ டூவில் லேண்ட் ஆகும். இதுதான் வந்து டெல்டா கேப் ஃபங்க்ஷன். அதாவது ஒரு சிங்கிள் சிம்பிளுக்கு இருந்த டெல்டாவை நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ லாங்குவேஜ் ஆஃப் அ டிஎஃப்ஏவை நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ எம்னு ஒரு டிஎஃப்ஏ இருக்குது, அதுக்கு ஆல் த ஃபைவ் காம்பனன்ட்ஸும் இருக்குது. அப்போ த லாங்குவேஜ் ஆஃப் எம், இதை எல் ஆஃப் எம்னு டினோட் பண்ணுவோம். தட் இஸ் அ செட் ஆஃப் ஆல் டபிள்யூஸ் சச் தட் வென் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் க்யூ நாட் அண்ட் அக்செப்ட் த ஸ்ட்ரிங் டபிள்யூ, நான் ஃபைனலாக லேண்ட் ஆகிறது ஒரு ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும். அதுதான் இதோட மீனிங். அதாவது நான் ஸ்டார்டிங் ஸ்டேட்டில் இருந்து டபிள்யூங்கிற இன்புட்டை நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னா நான் கடைசியாக லேண்ட் ஆகிற ஸ்டேட்டு வந்து ஒரு மெம்பர் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும். திஸ் இஸ் அ யுனீக் செட் தட் பிலாங்ஸ் டு திஸ் எம், சரியா. அதனால தான் இதில் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ண ஒரு லாங்குவேஜை பாருங்கள், எல் ஒன். இது வந்து ஆல் எக்ஸஸ் தட் பிலாங்ஸ் டு சிக்மா ஸ்டார் சச் தட் எக்ஸ் ஹாஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட எல் ஆஃப் எம், இதுக்கு வந்து எம்னு ஒரு மெஷின் நம்ம டிசைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு மெஷின் டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, நாலு ஸ்டேட் வச்சு ஒரு மெஷின் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த மெஷினை நம்ம எம்னு வச்சோம் அப்படின்னா எல் ஆஃப் எம் வந்து எல் ஒன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே நம்ம அந்த இதில் பார்த்துருக்கோம். அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ வந்து எல் டூன்னு இன்னொரு லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஜீரோ ஜீரோன்னு ஒரு மெம்பர் இருக்குது, ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ அப்படின்னு இன்னொரு மெம்பர் இருக்குது, சரியா. இதுவும் வந்து இட் இஸ் அ லாங்குவேஜ், ஏன்னா திஸ் இஸ் ஆல்சோ எ சப்செட் ஆஃப் சிக்மா ஸ்டார். அதனால் எல் டூவும் இஸ் அ லாங்குவேஜ். இப்போ க்வெஸ்சன் என்னென்னா, இஸ் எல் டூ அக்செப்டட் பை எம் அப்படின்னு கேட்குறோம். எம்ங்கிறது என்னது, இந்த லாங்குவேஜோட மெஷினு. அப்போ இதில் எல் டூ பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மெம்பரை எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கிறதுனால இதுவும் அக்செப்டட் பை எம். இந்த இதுவும் வந்து நம்மளோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால எம் வந்து இந்த ஸ்ட்ரிங்கையும் அக்செப்ட் பண்ணும். ஆனால் டுகெதர் நம்ம வந்து எல் டூ இந்த இந்த க்வெஸ்சனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எம்மோட லாங்குவேஜு எல் டூவான்னு கேட்குறோம். இஸ் எல் டூ அக்செப்டட் பை எம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இது எவ்ரி மெம்பரையும் அக்செப்ட் பண்ணுதாங்கிறது மீன் பண்ணாது. டிஓசியை பொறுத்த வரையில் இப்படி இந்த க்வெஸ்சன்னா என்ன அர்த்தம்னா எம்மோட லாங்குவேஜ் வந்து எல் டூவான்னு கேட்குறோம், விச் இஸ் நோ, இட் இஸ் நோ. ஆல்தோ இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் ஆஃப் எல் டூ ஆர் அக்செப்டட் பை எம், த லாங்குவேஜ் ஆஃப் எம் இஸ் நாட் எல் டூ. Instead, it is L of M, which is much bigger than this one. சரியா, அதனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக க்வெஸ்சன்ஸை வந்து ஆன்சர் பண்ணிக்கணும். இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் பாருங்கள், இவ்வளோ நேரம் ஃபைனைட் ஸ்டேட் மெஷின்னு சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு இதில் டிஎஃப்ஏன்னு சொல்லிட்டேன். டிஎஃப்ஏ வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஸ்டேட் ஆட்டோமேட்டா, இல்லைனா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஸ்டேட் மெஷின் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்குள்ள கிளாஸில் டிசைன் பண்ண மெஷின்ஸ் எல்லாமே வந்து டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஸ்டேட் மெஷின் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த மெஷினை பாருங்கள், ஃபைனைட் ஸ்டேட் மெஷின் பிகாஸ் வி ஹாவ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் த டிசைன் ஆஃப் த மெஷின், அதனால் ஃபைனைட் ஸ்டேட் மெஷின் ஓகே. டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இருந்து நம்ம ஒரு சிம்பிளுக்கு டிரான்சிட் பண்ணோன்னா
எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம லேண்ட் ஆகும். சரியா, நமக்கு வந்து டெஃபினட்டாக தெரியும் இங்கேருந்து நான் ஜீரோ இன்புட் வந்தேன்னா க்யூ டூக்கு தான் போகிறேன், அதே மாதிரி க்யூ நாட்லேருந்து ஒன் இன்புட் வந்ததுன்னா நான் வந்து க்யூ ஒன்க்கு தான் போகிறேன். இது வந்து வெரி டிட்டர்மினிஸ்டிக், வி ஹாவ் வெரி டெஃபினட் ரூல்ஸ், அதனால் இது பேர் ஃபைனைட் ஸ்டேட், டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஸ்டேட் ஆட்டோமேட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஸ்டேட் ஆட்டோமேட்டானா என்னன்றதை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.